எந்த நாட்டின் பாதையையும் பின்பற்றாமல் தலைமை பண்பை ஏற்று செயல்பட்டு வரும் இந்தியாவை உலகமே பாராட்டுவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் என் மண் என் நாடு என்ற இயக்கத்தை தொடங்கி வைத்தபோது அவர் இவ்வாறு கூறினார். G20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாட்டுக்காக தில்லி நகரம் தயாராகி வருகிறது. தலைவர்களை வரவேற்கும் வகையில் நகரின் முதன்மையான கட்டடங்களில் வண்ண ஒளி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாநாட்டையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. தில்லிக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் சோதனைக்கு பிறகே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. தில்லியில் G20 மாநாடுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் PK மிஸ்ரா, தில்லி துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். உத்தரப்பிரதேசத்தின் பாராபங்கியில் கட்டடம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் பலர் சிக்கிக் கொண்டனர். மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் காவல்துறையினரும் இணைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 12 பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் உயிரிழந்த 2 பேரின் உடல்களை மீட்டுள்ளதாகவும் உக்ரைன் அதிபர் தினேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரத்தின் ஜல்னாவில் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியது கண்டனத்திற்கு உரியது என்று பாஜகவின் பங்கஜா முண்டே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முழுமையான விசாரணை நடத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் A.V. வேலு கலந்து கொண்டு வானாபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். 151 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூரில் குடியிருப்பு பகுதியில் மது குடிப்பதை தட்டி கேட்ட மோகன்ராஜ் மற்றும் அவர் குடும்பத்தினர் என மொத்தம் 4 பேரை குடிகாரர்கள் வெட்டி கொன்றதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளை விரைவாக கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. கொடியேற்றத்தை இரவு 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை உதயமார்த்தாண்ட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. September 13 10 திருவிழா அன்று தேரோட்டம் நடைபெறும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூவாடு எனும் ஊரில் நடைபெற்ற முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் 10 வயது முதல் 21 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் சிலம்பாட்டம் ஆடியதும் சுருள்வாள் சுழற்றியதும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியில் இருந்து அலெக்சி ரெஸ்னிக்கை நீக்கியுள்ள புதிய அமைச்சராக ருஸ்தம் உமரோவை நியமித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இன்று காலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்திய நேரப்படி காலை 7:08 ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.4 பதிவாகியுள்ளதாக தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பைசாபாத் நகருக்கு தெற்கே தென்கிழக்கே 196 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் லாகூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் வங்கதேச அணி ஆப்கானிஸ்தான் அணியை 89 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. முதலில் விளையாடிய வங்கதேச அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 334 ரன்கள் குவித்தது. பின்னர் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி 44.3 ஓவர்களில் 245 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கையின் பல்லேகேலையில் இன்று நடைபெறும் 5வது ஆட்டத்தில் இந்திய அணியும் நேபாள அணியும் விளையாட உள்ளன. இந்திய அணி பாகிஸ்தானுடன் மோதிய போட்டி மழையால் தடைபட்டதால் 1 புள்ளி மட்டுமே பெற்றுள்ளது. நேபாள அணி தான் விளையாடிய 1 போட்டியில் தோல்வியை கண்டுள்ளது. இந்நிலையில் இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்காக 2 அணிகளுமே முனைப்பாக உள்ளன. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் குரேஷியாவின் போர்னோ கோஜோவை 6-2, 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மற்றொரு ஆட்டத்தில் அமெரிக்காவின் டைலர் பிரிட் சுவிட்சர்லாந்தின் டொமினிக் ஸ்டீஃபன் ஸ்ட்ரைக்கரை 7-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.
அமெரிக்க ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் அமெரிக்காவின் கோகோ காப் டென்மார்க்கின் கரோலின் ஒஸ்னியாக்கியை 6-3, 3-6, 6-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், நாளை கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதனன்று கோவை, நீலகிரி மாவட்டங்களிலும், வியாழனன்று கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.